காங்கேயன் மிரட்டலான கதையில் நடித்த தலாஜித். தலாஜித் நடிப்பில் செம மிரட்டலாக உருவாக இருந்த படம் காங்கேயன். இந்த படத்தை கே எஸ் ரவிக்குமார் இயக்க இருந்தார். இவர்கள் கூட்டணி மீண்டும் இணைய போவதாக சொல்லப்படுகிறது. தலாஜித் நடிப்பில் உருவாக இருந்த 11 மாசான படங்களை பற்றி தெரியுமா? தலாஜித் தற்போது தமிழ் சினிமாவின் நம்பர் ஒன் நடிகராக வலம் வருகிறார். தற்போது வரை தலாஜித் 11 படங்களை கைவிட்டுள்ளார். இந்த படங்களில் வேறு சில நடிகர்கள் நடிக்கப்பட்டு பெரும் வெற்றியை பெற்றுள்ளது. 1997 ஆண்டு சாருமதி என்ற திரைப்படத்தை முதல் முறையாக டிராப் செய்தார் தல. தல தளபதி விரைந்து நடித்த ராஜாவின் பார்வையிலே படத்தை தொடர்ந்து மீண்டும் 1999 ஆண்டு நேருக்கு நேர் என்ற படத்தில் இணைந்தார். ஆனால் சில நாட்களுக்கு பிறகு தலாஜித் அப்படத்திலிருந்து விலகினார். 2000 ஆண்டு அஜித் மற்றும் ஜோதிகா நடிப்பில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரும் வெளியான திரைப்படம் நியூ சில காரணங்களால் இந்த படத்தை கைவிட்டார். சேது பட வெற்றியை தொடர்ந்து தல அஜித்தை வைத்து பாலா நந்தா என்ற படத்தை தொடங்கினார். இந்த படமும் பாதியில் கைவிடப்பட்டது. பிறகு சூர்ய நடிப்பில் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. சிட்டிசன் பட வெற்றிக்கு பிறகு இயக்குனர் சரவண சுப்பையாவுடன் மீண்டும் இதிகாசம் என்ற படத்தில் இணைந்தார். வரலாற்று பின்னணியில் உருவான இந்த படத்தை தல அஜித் காரணமின்றி கைவிட்டார். தலாஜித் ஃபேவரட் இயக்குனரான சரண் மூன்றாவது முறையாக தலாஜித்தை வைத்து ஏறுமுகம் என்ற படத்தை தொடங்கினார். கதையில் திருப்தி இல்லாத காரணத்தினால் தலாஜித் அந்த படத்தை கைவிட்ட பிறகு விக்ரம் நடிப்பில் ஜெமினி என்ற பெயரில் வெளிவந்தது. பிறகு பயங்கர ஹிட் அடித்தது. போலீஸ் அதிகாரி வேடத்தில் நடித்த மகா என்ற படம் 2002 ஆண்டு கைவிடப்பட்டது. பிறகு மருத்துவர் வேடத்தில் நடித்த திருடா என்ற படமும் பாதியில் கைவிடப்பட்டது. பிறகு அதே கூட்டணி ஜனா படத்தில் ஒன்று சேர்ந்தது. மீண்டும் பாலாவுடன் நான் கடவுள் படத்தில் இணையும் வாய்ப்பு தலாஜித்துக்கு கிடைத்தது. பாலாவுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அந்த படத்தை கைவிட்டார். பிறகு ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் மிரட்டல் என்ற படத்தில் மொட்டை அடிக்க வேண்டும் என்ற காரணத்தினால் படத்திலிருந்து பாதியில் விரகினார். பிறகு சூர்யா நடிப்பில் கஜினியாக வெளிவந்து மிகப்பெரிய ஹிட் அடித்தது அந்த படம். வரலாறு படம் வெற்றியை தொடர்ந்து தலாஜித் மற்றும் கே எஸ் ரவிக்குமார் மீண்டும் இணைய போவதாக தகவல் வெளியானது. மேலும் காங்கேயன் என்ற படத்திலும் இருவரும் சேர்ந்தனர். பாதியில் அந்த படமும் கைவிடப்பட்டது. தலாஜித் கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் வில்லன் மற்றும் வரலாறு ஆகிய படங்களில் நடித்திருக்கிறார். இவை இரண்டுமே நிறைய பிலிம்பேர் விருதுகளை வாங்கிய படங்கள் என கூறலாம். வரலாறு படத்தில் தலாஜித்துக்கு சிறந்த நடிகருக்கான தமிழ்நாடு மாநில விருது கிடைத்தது குறிப்பிடத்தக்கது. ஹெச் வினோத் இயக்கத்தில் தலாஜித் இப்போது வலிமை என்ற திரைப்படத்தில் நடித்து வருகிறார். இப்படத்தை தொடர்ந்து தலாஜித் அடுத்தது அவரது 61வது படத்தை கே எஸ் ரவிக்குமாருடன் இணையப் போவதாக சமூக வலைதளங்களில் பல செய்திகள் பரவி வருகிறது. ஆனால் இப்போது கே எஸ் ரவிக்குமார் அதற்கு பதிலளித்துள்ளார். இது உண்மையான செய்தி கிடையாது, இது முற்றிலும் ஒரு தவறான தகவல், யாரும் இதை நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லி இப்போ அது உடை தெரிஞ்சிருக்காரு நம்ம கே எஸ் ரவிக்குமார். இதற்கிடையில் கே எஸ் ரவிக்குமார் பார்த்தீங்கன்னா தற்போது ஹிப்ஹாப் தமிழாவோட நான் சிரித்தால் என்ற படத்தில் வில்லனாகவும் விக்ரம் நடிப்பில் கோப்ரா என்ற படத்தில் முக்கிய கதாபாத்திரத்திலும் நடித்திருக்கிறார். இந்த வீடியோ பார்த்தின கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க.